வானிலை குறித்த தகவல்களை சுருக்கமாக இப்போது பார்க்கலாம். தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. மேலும் அங்கு மிதமான வெப்பநிலை காணப்பட்டது. சென்னையை தொடர்ந்து வேலூரில் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. மேலும் அங்கு மேகமூட்டம் இன்று காணப்பட்டது. வேலூரை தொடர்ந்து கிருஷ்ணகிரியில் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் மேகமூட்டம் அங்கு காணப்பட்டது. கிருஷ்ணகிரியை தொடர்ந்து சேலத்தில் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. மேலும் அங்கு மிதமான வெப்பநிலை இன்று நிலவியது. சேலத்தை தொடர்ந்து ஈரோட்டில் 33 டிகிரி செல்சியஸாக பதிவான வெப்பநிலையில் மேகமூட்டத்துடன் அங்கு காணப்பட்டது. ஈரோட்டை தொடர்ந்து கோயம்புத்தூரில் மிதமான வெப்பநிலை நிலவியது. மேலும் அங்கு 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. கோயம்புத்தூரை தொடர்ந்து திருச்சியில் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. மேலும் அங்கு மிதமான வெப்பநிலை இன்று உணரப்பட்டது. திருச்சியை தொடர்ந்து திருப்பூரில் 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. மேலும் அங்கு மிதமான வெப்பநிலையுடன் கூடிய மேகமூட்டம் காணப்பட்டது. அதேபோல திண்டுக்கல்லில் 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. மேலும் அங்கு மிதமான வெப்பநிலை பதிவானது. அதேபோல மதுரையில் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. மேலும் அங்கு மிதமான வெப்பநிலை பதிவானது. மதுரையை தொடர்ந்து ராமேஸ்வரத்தில் 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. மேலும் அங்கு மிதமான வெப்பநிலை காணப்பட்டது. ராமேஸ்வரத்தை தொடர்ந்து தூத்துக்குடியில் 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. மேலும் அங்கு மிதமான வெப்பநிலை பதிவானது. தூத்துக்குடியை தொடர்ந்து திருநெல்வேலியிலும் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. மேலும் அங்கு மிதமான வெப்பநிலை பதிவானது. திருநெல்வேலியை தொடர்ந்து கன்னியாகுமரியில் 29 டிகிரி செல்சியஸாக பதிவான வெப்பநிலை மிதமான வெப்பநிலையாக பதிவானது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.